தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருகிற 7ஆம் தேதி அறிவிப்பார்கள் என அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் செயற்குழு கூட்டம் கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர்ந்து அமல்படுத்தப்படும், எந்த மொழி திணிப்பையும் அஇஅதிமுக அரசு ஏற்காது, காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிப்பது, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் தோற்றம் வளர்ச்சி பற்றி மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டிருக்கும் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களுக்கு இடமளிக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்பதுடன் இலங்கை தமிழர் நலன் காப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்த தீர்மானங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட சிந்தனையோடு ஒற்றுமையாய் பணியாற்றி தேர்தலை சந்திப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். வருகின்ற 7ஆம் தேதி கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.